வணக்கம் எம்கேபட்டி திருசீஷ் நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ், இப்ராஹிம் பண்ணை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை டு திருச்சி போகிற வழியில் நார்த்தாமலை பக்கத்தில் அன்னப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஃபார்ம்ஸ், அது இந்த பண்ணை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள், காட்டெருமைகள், வகை வகையான குதிரை மற்றும் ஆடுகள்லாம் வந்து இங்கே இருக்குது. வாங்க, இந்த ஃபார்முக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு மொதல் என்ட்ரி ஃபீஸாக 100 ரூபாயும், பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்னவங்களுக்கு 50 ரூபா வாங்குகிறாங்க. நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தது தான் வந்து இந்த ஒரு ஹார்ஸ் ரைடிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதாவது குதிரை சவாரி, குதிரை பழகுனது. அதுக்கப்புறம் நம்ம நேராக போய் பார்த்தது வகை வகையான ஆடுகளை போய் பார்க்க போனோம், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த ஆடுகள், அப்புறம் காஷ்மீர் ஆடு, இந்த மாதிரி ஆடுகள்லாம் இருந்துச்சு உள்ளே. அதை வந்து அழகாக மேலே வந்து செட்டு மாட்டம் போட்டு அதுக்குள்ளே வந்து அதை பராமரித்தாங்க. அதுக்கான ஃபீடிங் ட்ரேலாம் வச்சு ரொம்ப அழகாக அந்த ஆடுகளை வந்து பாதுகாப்பாக வந்து வளர்த்துட்டு வர்றாங்க. அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான ஆடுகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது, அதாவது காதெல்லாம் வந்து நீளமான காது, பெரிய கொம்புகள் உள்ள ஆடு, அப்புறம் வந்து செம்பரி ஆடு, வெள்ளை ஆடுன்னு சொல்லி அதுலேயும் வேரியண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஆடுகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுதான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், இப்போ வந்து உள்ளே தான் வந்திருக்கோம் ஆடு, அதாவது அந்த இதுக்குள்ளே வந்து ஆட்டு கொட்டகைக்குள்ளே நம்ம நிற்கிறோம். அதாவது பார்த்தா ஒரு ஆட்டு கொட்டகை போலவே தெரியாது, ஏன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த அதுக்கான ஃபுட்டு ட்ரேலாம் வந்து தனியாக வச்சுருக்குறாங்க, அந்த அதுக்கு ஆட்டுக்கு நம்ம ஃபிட் பண்ணுற ட்ரேலாம் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து கம்பார்ட்மெண்ட்மெண்ட்டாக வச்சு அந்தந்த இன ஆடுகளாக அந்தந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து வச்சு இதை பழக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த ஒரு ஃபார்மில். உண்மையிலுமே வந்து புதுக்கோட்டை டு திருச்சி ரோட்டில் இப்படி ஒரு ஹெடன் ஸ்பாட் இருக்கிறது வந்து ரொம்ப தெரியாமல் இருந்துச்சு. சமீபத்திய சோசியல் மீடியாக்களில் வந்து இந்த இடத்த பற்றி வந்ததுனால அதிகப்படியான மக்கள் வந்து இதை பார்த்துட்ருக்குறாங்க. நாம் போன டைமில் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு பிக்னிக் ஆட்ட வந்திருந்தாங்க. நம்ம போயிருந்தப்போ சரியான வெயில் வேறு, 12 மணி 12.5 மணி உச்சி வெயில், இருந்தாலும் அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் போய் பார்த்தோம். அழகான குதிரை, அப்புறம் வந்து சாரட் வண்டி, குதிரை சாரட் வண்டியெல்லாம் இருந்துச்சு. குதிரை சவாரி செய்கிறதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே அது கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பெரிய பேர்ட்ஸ் சென்டர் ஒன்று வச்சுருக்குறாங்க உள்ளே. அப்புறம் வந்து உள்ளே வந்து தண்ணி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, கோழி சோடா கொடுக்குறாங்க, மற்றபடி தண்ணி 20 ரூபா, சோடா நான் வாங்கலை. இருந்தாலும் வந்து உள்ளே வந்து ஸ்நாக்ஸு, அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கேட்டதுக்கு அதை வந்து இப்போ தான் அந்த ஃபார்ம் டெவலப் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நாங்கள் ஃபியூச்சரில் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அவங்க சொன்ன மாதிரியே தான் உள்ளே வந்து இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது நிறைய ப்ராஜெக்ட்டு அட்வென்ச்சர்லாம். நாம் வந்து அந்த பேர்ட்ஸ் ஃபீடிங் சென்டருக்குள்ளே போகும்போது 50 ரூபா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிவிட்டேன். நம்மள்கிட்ட கொஞ்சம் ஃபீட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதாவது அந்த தீனியெல்லாம் பறவைக்கு, அதை நம்ம கொண்டு போய் உள்ள என்ட்ராய் நம்ம கையில் வச்சுருந்தாலே போதும், அந்த பறவைகள்லாம் வந்து அந்த தீனிகளை கொத்தி திங்கிறதுக்காண்டி நம்மளுடைய கைகளில் வந்து உட்காருது. நம்மளோட தோள்பட்டைகள் நம்மளுடைய தலைமையிலலாம் ஏறி வந்து விளையாடுது, அது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அழகான அனுபவமாக இருந்துச்சு. பாருங்கள், வந்து உள்ள ஒருத்தர் வந்து கையில் வந்து தீனியெல்லாம் வச்சுருக்காரு, அதை பார்த்த உடனே ஒரு பறவை வந்து அதை சாப்பிட்றதுக்கு வருது. இந்த வகையான பறவைகள் வந்து இன்னும் பழக்கப்படலை அப்படின்னு சொல்லி அந்த பறவைகளை மெயின்டைன் பண்ணுறவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே வந்து எத்தேச்சியாக சந்தித்த நபர் தான் வந்து கரண்ட் கம்பியோடைய யூடியூப் சேனல் அட்மின், அவரையும் நம்ம போய் சந்தித்தோம். அவரும் வந்து யதார்த்தமாக புதுக்கோட்டை போய்கிட்டு இருக்கையில் இந்த ஃபார்மை கேள்விப்பட்டு வந்ததாக அவரும் நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உள்ளே வந்து நிறைய மக்கள் வந்து பறவைகளோடு வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து பறவைகளை வந்து உடனே கொண்டுட்டு வந்து கொடுக்க முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு பறவையை வந்து மெயின்டைன் பண்ணுற உள்ள ஒரு மெயின்டெனன்ஸ் நபர் வந்து நம்ம கைகளில் வந்து ஏற்றி விடுறாரு. பறவைகளை நம்ம எக்காந்த கொண்டு பிடிக்கக்கூடாது, பிடிச்சிட்டா உடனே கொத்திரும். நீங்கள் பார்த்துக்கிற இவர் தான் வந்து கரண்ட் கம்பி யூடியூப் சேனலுடைய அட்மின், அவரை நம்ம சந்திச்சிருந்தோம். யதார்த்தமான எனக்கு தெரியாது இவர் வந்திருந்தது, டக்குன்னு பார்த்ததும் அப்புறம் அறிமுகம் ஆகிக்கிட்டோம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டது தான் கரண்ட் கம்பி அப்படின்னு சொல்லவும், ஏன்னா அவருடைய சப்ஸ்கிரைபர், ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான் நானும், யூடியூப்க்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கிலலாம் அவரை ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பறவைகள் இருந்துச்சு, அப்புறம் அவர் கூட வந்து ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். நண்பர் கரண்ட் கம்பி வீடியோடைய யூடியூப்பா? ஆமாம், யூடியூப்பா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுலேயும் இருக்குது. மூணுலேயும் இருக்கக்கூடியவர் சகோதரர், உங்கள் பேர் இம்ரான். இம்ரான் சகோதரர் வந்து இம்ரான் கரண்ட் கம்பி இங்கே இப்ராஹிம் ஃபார்ம்ஸுக்கு வந்திருந்தார், எத்தாச்சியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் ஈகிள் ஃபீடிங் சென்டர்லேருந்து நம்ம வெளியில் வந்ததும் பார்த்தோம்னா வந்து உள்ளே ஒரு அழகான கோழி வந்து மயில் இறகை வந்து தொகை விரித்து ஆடுறது போல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேர் பேராக வந்து குருவிகள்லாம் இருந்துச்சு. அதாவது இந்த பஞ்சவர்ண கிளிகள் அப்படிம்போம், லவ் பேர்ட்ஸு அந்த மாதிரி குருவிகள்லாம் வந்து பேர் பேராக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. சேல்ஸும் அதை பண்ணுறாங்க, அதுக்கான ரேட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா குதிரையை போய் பார்க்க போயிருந்தேன். இக்கோஸ்டேரியன் ஹட்டு மட்டும் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஹட்டுக்குள்ளே வந்து குதிரைகள்லாம் ரொம்ப அழகாக ஃபேன் காற்றுல ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. அதே மாட்டம் ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு, ரெண்டு ஆஸ்ட்ரிச், ரொம்ப பெரிய ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழி. அந்த நெருப்பு கோழியை வந்து நல்லா ஃபென்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சேஃபாக வச்சுருந்தாங்க. நம்ம கொஞ்சம் எட்டு நின்று பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உள்ளே வந்து விதவிதமான குதிரைகள்லாம் இருந்துச்சு. ரொம்ப உயரமான குதிரைகள், தமிழ்நாட்டில் உயரமான குதிரைகள்லாம் இருந்துச்சு. அந்த குதிரைக்கெல்லாம் வந்து ட்ரே வச்சு அதை ஃபீட் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம பார்த்தது தான் வந்து ஒட்டகம். பெரிய ஒட்டகமாக இருந்துச்சு, கேமல். அந்த ஒட்டகத்தை பார்த்ததும் இந்தியன் படத்தில் கவுண்டமணியோடைய நினைப்பு தான் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் தள்ளி நின்னே வந்து நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆமாம், இந்த ஒட்டகம் வந்து இந்தியன் படத்தில் மனிஷா குயிராவில் கொண்டு வந்த ஒட்டகம் போலவே இருந்துச்சு. அது போலவே அந்த சவுண்டு அந்த இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ராஜஸ்தான் ஒட்டகம் போல் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தை அப்படி பார்த்துட்டு நேராக நம்ம வந்தது இந்த குதிரை, அதாவது குதிரை சேரட்டு வந்து சேரட்டு குதிரையும் இருந்துச்சு. அதே மாதிரி ரைடிங் ஹார்ஸ் ரைடிங் குதிரையும் இருந்துச்சு. அதையும் ரெண்டையும் கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் இலைப்பாடுறது கண்டியை வச்சுருந்து அதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அந்த குதிரை வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30 இருக்கும். சரி, ரொம்ப வெயில் அதிகமான இருந்துச்சு. ஆமாம், அதனால தான் அந்த குதிரையெல்லாம் கொஞ்சம் இலைப்பாடுறது கண்டியாக அவர் அந்த குதிரையை மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர் வந்து கொண்டு வந்து அங்கே கட்டி வச்சுருந்தார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பாம்பு இருந்துச்சு. அதாவது ஒரு அழகான பாம்பு, வெள்ளை கலரில் இருந்துச்சு. அந்த வெள்ளை கலர் பாம்பு வந்து கையில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மள்டையும் கொடுத்து நீங்களும் கொஞ்ச நேரம் வச்சு விளாடுங்கன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டு அது வேணாம் அப்படின்ட்டேன். அப்புறம் அவரே வந்து கையில் வச்சுருந்தார். கையில் வச்சுருக்கவும் அது வந்து ரொம்ப சாஃப்டாக, அது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவருடைய உடம்பில் வந்து நெளிஞ்சிகிட்டு இருந்துச்சு. வந்திருந்த டூரிஸ்ட்டுலாம் வந்து நிறைய பேர் அந்த பாம்பை வந்து கழுத்துலலாம் போட்டு அழகாக வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு விளாண்டுருந்தாங்க. இந்த வெயிலையும் வந்து சேரட் வண்டியில் போகிறத வந்து ரொம்ப விரும்பி சில பேர் அதை வந்து யூஸ் பண்ணி சேரட் வண்டியிலையும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ரொம்ப த்ரஸ்டியாக இருந்ததுனால நம்ம ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி மட்டும் குடிச்சிட்டு உள்ளே வந்து எந்த ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸுமே இல்லைங்கிறதுனால அப்படியே விட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு பச்சவந்தியை பார்த்தோம். பச்சவந்தி உள்ளே வச்சுருந்தாங்க. இன்னும் வௌவால், முள்ளம்பன்றி, வாலில்லா குரங்கு எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் போய் நம்ம உள்ளே நின்று ஒவ்வொன்றும் எடுக்க முடியலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை தனியாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப இதாக இருந்துச்சு. ப்ரௌன் கலரில் இருந்தோம். இந்த குதிரையோட முடி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அரபு குதிரை போல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து பாம்பை வந்து கையில் வச்சு விளாண்டுட்டுருக்காரு. இவர் வந்து நம்மளை போலவே இந்த ஸ்பாட்டை வந்து பார்க்குறதுக்காண்டி வந்திருந்தார் தான். அவர்கிட்டருந்து நம்ம வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் வேணாம் அப்படின்ட்டேன். இது வந்து முகம் இல்லாத வந்து புறா, அதாவது முகம் இல்லாத புறா, அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது. அதுக்கு ஃபேஸே கிடையலை. நான் அதை வந்து அந்த ஃபென்ஸுக்கு வெளியிலே நின்று பார்த்துட்டு தான், அப்புறம் சரி இது உள்ளே திறந்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை திறந்து உள்ளே பார்த்தேன். இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா அது பறந்துருமோ அப்படின்ட்டு. நல்ல வேலை அது பறக்கலை. அந்த ஃபென்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா வந்து ரெண்டு புறா இருந்துச்சு, ஒன்று வெள்ளை, ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. வெள்ளை புறாவுக்கு இந்த மூக்கு இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரௌன் புறாவுக்கு கடைசி வரலும் பார்த்த வரலும் இல்லை. நல்லா திறந்து பார்த்தேன். நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது இந்த வீடியோவில் வந்து அந்தளவுக்கு வெயில் ரொம்ப இருந்ததுனால வீடியோடைய கிளாரிட்டி அந்தளவுக்கு இதாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப நேரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியல. இதை அந்த ஃபென்ஸை ஓப்பன் பண்ணி, அந்த நெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தது. அதற்கப்புறமா வந்து ரெண்டு நாய்கள் இருந்துச்சு, வெளிநாட்டு நாய்கள். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கழுதை, என்னைப்பா யோகம் வருங்கிற அந்த கழுதை ரெண்டு இருந்துச்சு. அந்த ரெண்டு கழுதையும் பார்த்துட்டு அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் அந்த ஃபார்ம் அப்படியே ரவுண்ட் அடித்து வரும்போது அழகான காட்டெருமை, அப்புறம் வந்து நம்ம நாட்டு மாடுகள், அப்புறம் ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் விதவிதமான புறாக்கள்லாம் இருந்துச்சு. மணிப்புறா, அப்புறம் வெள்ளை புறா, அந்த மாதிரி புறாலாம் இருந்துச்சு. அதே மட்டும் மயில் கோழி ஒன்று இருந்துச்சு. மயில் கோழி வந்து பார்த்திங்கன்னா மயிலுக்கு எப்படி தொகை நீளமாக இருக்குமோ அதே போலவே இந்த கோழிக்கும் நீளமாக இருந்துச்சு. அந்த இதை வந்து அந்த உள்ளே அதுக்கு தனியாக கம்பார்ட்மெண்ட்டாக வச்சு உள்ளே வச்சுருந்தாங்க. அதை திறந்து உள்ளே போய் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோழி. அந்த கோழி வந்து நம்ம கோழியோட சகஜமாகவே தான் பழகிட்டு இருந்துச்சு.
அதுக்கு தனியாக ஃபீடிங் ட்ரே எல்லாமே வச்சு அதை ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக தான் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான கோழியாக இருந்துச்சு, ரொம்ப பார்க்கவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்தபடியாக ஏராளமான வாத்து, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாத்துகள் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஆமாம், வாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுகளுடைய இந்த வாக்கிங் ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வரும்போது நம்மளுடைய ஊர்கோழிகள், நாட்டுக்கோழி, அதுவும் வந்து அந்த இடையில இடையில அந்த வாத்துகளோட சேர்ந்து அதுவும் நடந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா அந்த மாடுகள்லாம் இருக்குது, அந்த மாட்டுகள் பக்கத்தில் தான் வந்து அந்த காட்டு எருமை இருந்துச்சு. ரொம்ப பெரிய கொம்பு இதமாக இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் அடுத்து இந்த இதில் பார்ப்பீங்க. இதான் காட்டு எருமை, நல்லா கட்டி வச்சுருந்தாங்க கயிறெல்லாம் போட்டு, அது படுத்து இருந்துச்சு. ஆமாம், பக்கத்தில் வந்து நம்ம நாட்டு எருமை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பசுமாடு, அப்புறம் காளை மாடுகள் அதெல்லாம் இருந்துச்சு. அதாவது ஜல்லிக்கட்டு மாடு ஒன்று இருந்துச்சு, ரொம்ப பெரிய மாடு. உண்மையாலுமே இந்த ஃபார்மில் போயிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம். அதாவது உள்ளே போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸு ஸ்பெண்ட் பண்ண முடியும் உள்ளே எல்லாத்தையும் சுற்றி நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு. ஃபெசிலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நம்ம ஓய்வு உட்காந்து இருக்கிறதுக்கெலாம் தனித்தனியாக வந்து இடம்லாம் இருந்துச்சு. ஈவினிங் டைமில் போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் போனது கொஞ்சம் வந்து மிட் நூன், அதாவது பிற்பகலுக்கும் முற்பகலுக்கும் இடையில் போயிருந்தேன். அதாவது இந்த மதியானம் ஒரு உச்சி வெயிலில் போனதுனால அங்கங்கே கட்டையெல்லாம் கட்டி ஆளுகள்லாம் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்கள்லாம் வச்சுருந்தாங்க. புறாக்களும் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க, அதையும் விற்கிறாங்க, சேல்ஸும் பண்ண முடியுது. அந்தந்த புறாக்களுடைய வேரியண்ட்டு, அதோடைய ஆரிஜின்லாம் போட்டு அந்த இதில் போர்டு வச்சுருக்குறாங்க. இங்கே கேட்டோம்னா அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. வாங்கி வளர்க்க விரும்புகிறவங்க வாங்கி வளர்க்கலாம், இல்லை மரணமலை மாதிரி பார்த்துட்டு போகிறவங்களும் பார்த்துட்டு போகலாம். உண்மையாலுமே அவங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா புதுக்கோட்டை திருச்சி போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம்ஸ் போய் ஒரு தரம் பாருங்கள்.